உடம்பு என்பது விஷம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படியா? ஒரு பக்கம் தலைவன் தடுக்கிறான், அதே தலைவன் கேட்டுக்கிறான், நீர் விஷத்தை உண்டவன், உடம்பு என்று சொல்லப்பட்ட விஷத்தை அமிதமாக உண்டவன் நீ, அப்போ இப்படி தலைவன் திருவடியை கேட்கிறேன், இப்போது இவன் நான் உண்ணாவிட்டால் வெளியே போக மாட்டான். ஆனால் இவன் கொண்டு வந்த விஷ உணவு என்று நான் சொல்லிவிட்டால் உடம்பில் ஒரு பகுதியோடு இருக்காது, இவனுக்கு உடம்பில் ஒரு பகுதியோடு இருக்காது, எல்லாம் பிச்சு எடுத்து விடுவான், தொண்டர்களுக்கு ஒரு பழி வந்துடுமே என்பதற்காக நீ எனக்கு அருள் சென்று கேட்டான். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயந்தக்க நாகரிக வேண்டுவன். பெருமைக்குரிய கூட்டங்கள் இங்கே இருக்கு, பெருமைக்குரிய நாகரிகம் உள்ளவன், எல்லோரும் விரும்பத்தக்க வாழ்க்கையை வாழுகின்ற ஒருவன் அர்த்தம். அப்போ கேட்குறான் தலைவன் ஆசா ஞான பண்டிதனை, இப்போ ஞான பண்டிதன் பேர் சிவபெருமான், இவர் ஏமாற வேண்டாம். சிவபெருமான் என்பது அத்தனை பேரும், சிவபெருமான் என்றால் சிவன் என்று, சிவபெருமான் என்றால் அத்தனை ஞானிகள். ஞான பண்டிதருக்கு சிவன் என்று பேர், பிரம்மன் என்று பேர் உண்டு, ராமலிங்கசாமிக்கு சிவன் என்று பேர் உண்டு. சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார், நவமான தத்துவம் நன்முத்தி நன்னும் பவமானதன்றி பரலோகமாமனார். ஞானிகளை சிவன் என்றே நினைக்க வேண்டும். என்ன காரணம்? சிவன் தான் உடம்பு, சிவன் தான் என்ன செய்ய ஆழகால விஷயத்தை உண்டவன். ஆழகால விஷயத்தின்னா அது கடலில் போட்டு கடையான்னா அது பெரிய தத்துவம், அது கடலை கடைஞ்சி எடுக்கிற ஆழகால விஷயத்தை உண்டவன். இப்போ ஞானிகள் அத்தனை பேரும் ஆழகால விஷயத்தை உண்டவன். ஆழகால விஷம் கொடிய விஷம், சாப்பிட்டா செத்து போவான். அந்த விஷம் நான் சொன்னேன், கருணாக பாம்பு கடித்தால் அதுக்கு மாற்று உண்டு, மருந்து இருக்குது. ஆனால் சுக்கிலம் உடம்பு என்று சொல்லப்பட்ட விஷம் அந்த விந்துவாகிய பாம்பு தீண்டி விட்டால் விந்து அல்லது சுக்கிலம், அந்த சுக்கிலத்துக்கு மாகி அல்லது மயக்கம் அல்லது வஞ்சனை என்று பொருள், காமம் என்று பொருள். அப்போ சுக்கிலத்துக்கு காமம், வஞ்சனை, விஷம், வஞ்சனை ஏற்படும் விஷம் என்று சொல்லலாம். அந்த விஷத்தை ஆழகால விஷம் என்றான், கொன்றுவிடும். ஒவ்வொரு ஜென்மங்களாகவே நம்மோடு கூட பிறந்து நம்மோடைய வாழ்ந்து நமக்கு காமத்தை உண்டு பண்ணி நம்ம நரகத்தை தள்ளக்கூடிய ஒரு விஷம் அந்த உடம்பு, சுக்கிலம் அந்த உடம்பு. நம்முடைய பிறந்து நம்முடைய வாழ்ந்து நமக்கு தேவையான காமத்தை தந்து எல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணு போல் காம இன்பத்தை தந்து இல்லறத்திலிருந்து மகிழ்ச்சி பண்ணி கடைசியில் நம்மளுக்கு கொண்டு விடும். இப்படி கோடான கோடி ஜென்மங்கள், கோடான கோடி உடம்பு எடுத்து நம்ம கூடவே இருந்து நம்மை வஞ்சித்து கொண்ட உடம்புக்கு, நம்ம வஞ்சித்து கொண்ட உடம்பு அது சுக்கிலம், அது விஷம், அது விந்துனா. அப்பேற்பட்ட ஒரு விஷத்தை ஞானிகள் அமிதமாக உண்ணுகின்றான் என்றால் அவனுடைய ஆற்றல் என்ன? அந்த உடம்பை அமிதமாக மாற்றுகின்றவன் அந்த விஷம். அதான் முன்னேமே சொன்னேன், கருணாக பாம்புக்கு மாற்று உண்டு, இந்த உடம்பு என்ற விஷயத்துக்கு மாற்று கிடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.